வரிசை கட்டி நிற்கும் இந்த பொம்மைகள் வேண்டுதலுக்காக செய்யப்பட்டவை. திருமங்கலம் அருகே உள்ள வாகைக்குளம் கிராமத்தில் உள்ள ஐயனார் கருப்பசுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் பொங்கல் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இதில் தங்கள் வேண்டுதல்களை பக்தர்கள் மண் சிற்பமாக செய்து வழிபடுகின்றனர். களிமண்ணால் செய்யப்படும் இந்த பொம்மைகளை தயாரிக்கும் பணியை ஆடிப்பெருக்கு அன்று தொடங்கி புரட்டாசி மாதம் கோவிலில் காப்பு கட்டும் வரை நடைபெறுவதாக கூறுகிறார் பொம்மை வடிக்கும் ராமசாமி. என்ன சிவராத்திரியில் சோமனால சாமிக்கு வந்து வேண்டி போயிடுவாங்க. இங்கே வந்து வேண்டி போனால் சவிதி மாதிரி வந்து சாமிக்கு வந்து இந்த மாதிரி புரட்டாசி மாதம் சிலை செஞ்சு வைக்கிறேன்ட்டு வேண்டிக்கிறாங்க. இதானே இது கிராம வருஷம் வருஷம் தொண்டு தொட்டு நாங்கள் செஞ்சுட்டே வந்துக்கிறேன். ஆவணி ஆடி 18 ஆரம்பிச்சிடலாம். ஆடி 18 ஆரம்பித்தா புரட்டாசி முடிவு வரைக்கும் இதை செஞ்சு மக்களுக்கு கொடுப்போம். வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய பொம்மைகளை வாகைக்குளம் கிராமத்தில் வசித்து வரும் 3 குடும்பத்தினர் மட்டுமே பல தலைமுறைகளாக செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கோவிலில் காப்பு கட்டிய பின் பொம்மைகளை மொத்தமாக அடுக்கி வைத்து தீயில் சுட்டு அதன் பின் வீட்டில் உள்ள பெண்கள் பொம்மைகளுக்கு வர்ணம் பூசுவார்கள் என்கிறார் கடந்த 55 ஆண்டுகளாக மண் சிற்ப வேலை செய்து வரும் பெரிய கருப்பு. அதிகமாக செலவாகும். ஆயுதக்காரங்க ஒரு வீட்டு செய்யணும். நாங்கள் 3 வீட்டுக்காரங்க. பிள்ளைக்கு 300 சிலை, 300 சிலைக்கு மேலே வரும். மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்தும் இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை பொம்மைகளாக செலுத்துகின்றனர். பொம்மை தயாரித்த இடத்தில் இருந்து தலையில் சுமந்து வந்து தனது தங்கைக்காக வேண்டுதல் செலுத்துவதாக கூறுகிறார் சின்னசாமி. நான் தங்கச்சியும் தங்கச்சி குழந்தையும் நல்லபடியாக இருந்ததுக்காக நேற்று கடனாக நினைந்திருந்தேன். அதை செஞ்சு இப்போ நிறைவேற்றுக்காக நிறைவேற்றிக்கிறேன். அது நல்ல நினைச்சது நடந்தது. நேர்த்திக்கடன் பொம்மைகள் செய்யும் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் 300 பொம்மைகள் வரை ஆர்டர் கிடைப்பதாக கூறுகின்றனர். பக்தர்களின் வேண்டுதல்கள் தங்களுக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக மண் சிற்பம் தயாரிப்பாளர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இந்த திருவிழாவுக்கு வந்து எல்லா ஜாதி மதத்தினரும் கலந்து கொண்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை வந்து செலுத்துவது வந்து ஒரு கூடுதலான சிறப்பாகும். சிவகுமார், நியூஸ் 18, தமிழ்நாடு, திருமங்கலம்.